நல்கும் இன்றைய செய்திகள். இடைவிடாத கனமழையின் காரணமாக கெடா பாலிங்கில் வெள்ளம் ஏற்பட்டது. கெடா மாநிலத்தில் உள்ள பாலிங் மாவட்டத்தில் இடைவிடாத கனமழை பெய்ததன் காரணமாக இந்த மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. பாலிங் மாவட்டத்தில் உள்ள 20 வீடுகளில் வெள்ளம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வெள்ளம் தொடர்பாக நாளை வேளையில் தங்கள் தரப்புக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் பாலிங் மாவட்ட மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் மீட்பு படையினரின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். ரஃபீஸ் ரம்லி பிகேஆர் கட்சியின் புதிய தேசிய துணைத் தலைவராக வெற்றி பெற்றார். பிகேஆர் கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பிகேஆர் கட்சியின் புதிய தேசிய துணைத் தலைவராக ரஃபீஸ் ரம்லி வெற்றி பெற்றார். இந்த தகவலை பிகேஆர் கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் தற்போது பிகேஆர் கட்சியின் புதிய தேசிய துணைத் தலைவராக வெற்றி பெற்றது அவர் மீண்டும் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டுள்ளார். சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலும் போட்டியை எதிர்கொண்ட ரஃபீஸ் ரம்லி 16,668 பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அக்கட்சி இன்று அறிவித்துள்ளது. முழு தணிக்கை பணிகள் மேற்கொண்ட பின் இந்த முடிவுகளானது அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை பிரதமர் பதவியை கோரும் நேரம் இது இல்லை. அம்னோ கட்சியின் இளைஞரணி தலைவர் அஷ்ராஃப் வஹ்டி டுசுகி கருத்து. வாழ்க்கை செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் பொருட்களின் விலைவாசி உயர்வு ஆகிய சூழ்நிலை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் துணை பிரதமர் பதவியை கோரும் தரப்பினரை சாடினார் அம்னோ கட்சியின் இளைஞரணி தலைவர் அஷ்ராஃப் வஹ்டி டுசுகி. துணை பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையில் அமைச்சர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என பெர்சத்து கட்சி பல பரிந்துரைகளை வழங்கியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் அரசாங்கம் உதவி தொகைகளை வழங்கி வருகிறது. ஆனால் ஒரு கட்சி இவ்வாறு கூறுவது ஏற்புடையதாக இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உடல் உறுப்புகளுக்காக சிறார்கள் கடத்தப்படுகிறார்களா? அரச மலேசிய காவல்துறை விளக்கம். உடல் உறுப்புக்காக சிறார்கள் கடத்தப்படுகிறார்களா என்று கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என அரச மலேசிய காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற பொய் தகவல்கள் அதிக அளவில் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து அரச மலேசிய போலீஸ் படையினர் விளக்கம் அளித்துள்ளனர். அண்டை நாடுகளில் சிறார்களின் உறுப்புகள் விற்கப்படுவதாக விவகாரம் தொடர்பில் காவல்துறைக்கு எந்த ஒரு புகாரும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் காவல்துறை தரப்பு தெரிவித்தது. ஆப்பிரிக்கா கண்டத்திற்கிடையிலான எஸ்கான் கார்பந்து போட்டி 2024 ஆண்டிற்கு ஒத்திவைப்பு. ஆப்பிரிக்கா கண்டத்தின் நாடுகளுக்கிடையிலான எஸ்கான் கிண்ண கார்பந்து போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மத்தியில் நடைபெறவிருந்த நிலையில் இந்த கார்பந்து போட்டி 2024 ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஆப்பிரிக்க கார்பந்து சம்மேளனத்தின் தலைவர் பேட்ரிஸ் மோட்ஸெபே கூறினார். ஐவரிகோஸ் நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இந்த கார்பந்து போட்டி 2024 ஆண்டிற்கு தள்ளி வைக்கப்படுகிறது. காரணம், அந்நாட்டில் அடுத்த ஆண்டு மத்தியில் வெள்ளம் ஏற்படக்கூடும் சூழல் இருப்பதால் விபரீதத்தை தவிர்ப்பதற்காக இந்த ஒத்திவைப்பு முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.